ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் யாருமே கவனிக்க தவறி இருக்க மாட்டாங்க. அது என்னென்னா, ஒன்று, அந்த படத்துடைய கதை வந்து ஏற்கனவே தெரியாமல் பார்க்குறவங்களுக்கு புரியாது. தெரிந்த பிறகு பார்த்தா, அடடா இவ்வளோ சூப்பராக இருக்குதே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு காட்சியும் அமைச்சிருப்பார். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கதை தெரியாமல் பார்த்தால் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னே கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சிலர் எப்போவுமே சிரித்த முகத்தோடவே இருப்பாங்க. கதை படிச்சுட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியும், அப்படி சிரிச்சிட்டே இருக்கிறவங்க தான் நல்லவங்க. மற்றவர்கள் ஒரு ஒரு பழி வாங்குகிற குணம், இந்த மாதிரி குணத்தை வெளிப்படுத்துகிற அத்தனை பேரும் கெட்டவர்கள் அப்படின்ட்டு. ஸோ இப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஆனந்தமாகலாம் இருக்காது. பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். அந்த பிரச்சனைக்கு இடையிலும் சிரித்த முகத்தில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு, அந்த ஒற்றனாக போகக்கூடிய அந்த கார்த்திக்குடைய கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா, அது ஒரு மரணத்தோடு விளையாடுறது ஒரு சூழல். அது அதை நோக்கி அவர் போகிறார். ஸோ அப்போ தான் அந்த பொன்னி நதி பார்க்கணுமே அந்த பாட்டெல்லாம் வருது. ஆனால் சிரித்த முகத்தோடு ஏதோ ஒரு சந்தோஷமாக எதையோ அடைய போகிற மாதிரி போயிட்டு இருப்பார். தெரியாமல் இல்லை, அந்த ஆபத்தை தெரிந்தே தான் அவர் அப்படி போவார். ஸோ அதேமாதிரி நிறைய இடத்துல அவரே போய் பிரச்சனையை தேடி போகிற மாதிரிலாம் இருக்கும். அது உண்மையில் நாவலில் இருந்ததா அல்லது மணிரத்னம் படத்தில் எப்போவுமே வந்து ஹீரோவோ ஹீரோயினோ அல்லது ரெண்டு பேருமே வந்து ஒரு துள்ளலான கேரக்டர் உடையவர்களாக இருப்பாங்க. ஒரு குறும்புத்தனமாக இருக்கக்கூடிய கேரக்டராக இருக்கும். ஸோ உண்மையிலே மணிரத்னம் அவர்களுடைய படத்திற்கு ரசிகர்களாக இருப்பதற்கு இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய காரணம். அது தன்னை அறியாமலே அதில் மயங்கி கிடப்பாங்க. அது ஏதோ ஒரு சில படத்தில் வேண்டுமானால் அது இல்லாமல் இருக்கலாம். தளபதி, நாயகன் இந்த படங்களில் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது சீரியஸாக போகிற காரணத்தினால. மற்ற எல்லா படங்கள்லேயும் பார்த்திங்கன்னா, ஒரு படத்தில் வந்து மிஸ்டர் சந்திரமௌலி சந்திரமௌலி அப்படின்ட்டு கார்த்திக் கூப்பிடுவார்ல, ரேவதியோடைய அப்பாவை பார்த்து. ஸோ அந்த படத்திலிருந்தே பார்த்திங்கன்னா, ஒரு கேரக்டராச்சோ ஒரு, அதாவது நம்ம கற்பனை கெட்டாத ஒரு, எந்த நேரமும் சந்தோஷமாக பப்ளியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக காட்டுவதற்காக கார்த்திக் வந்து ஒரு சில பிரச்சனைகளை தானே தேடி போகிற மாதிரி எடுத்திருக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே, அந்த நல்லவர்கள்ன்ற அந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருமே சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க, ஆனந்தமாக இருப்பாங்க. அது விக்ரம் ஆகட்டும், கார்த்திக் ஆகட்டும், குறிப்பாக த்ரிஷா. ஏன்னா த்ரிஷாவினால் பாதிக்கப்பட்டவங்க தான் ஐஸ்வர்யா. சின்ன வயசுலேயே அவங்கள வந்து துரத்திடுறாங்க, நந்தினி கேரக்டர். ஸோ அப்போ அந்த பெண் திரும்ப இதே நாட்டுக்கு வேற ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறா ராணியாக அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த நாட்டை அழிப்பதற்காக தான் அவன் வந்திருக்கிறான்ட்டு. ஸோ அப்போ அந்த ஐஸ்வர்யாவை த்ரிஷா சந்திக்கும்போது கொஞ்சம் கூட கோபம்லாம் இல்லாமல் அப்படியே சிரித்த முகத்தோடு, அதுக்கேற்ற மாதிரி அற்புதமான பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இருக்கும், அந்த சிரித்த முகத்தோடவே அதை எதிர்கொள்வாங்க. ஸோ அது பார்த்தா எப்படி இருக்கும்னா, நீ எவ்வளவு சுவிச்சு பண்ணாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த புன்னகையில். ஸோ அதிலும் குறிப்பாக சோழ வம்சத்தையே அழிக்கணும் அப்படின்னு வெறியோடு வந்திருக்கிற அந்த நந்தினி, ஐஸ்வர்யாவுடைய கணவனாக இருக்கக்கூடிய சரத்குமாரை நந்தினி தூண்டி விடுறாங்க. ஸோ அந்த தூண்டுதலின் பேரில் ஆதித்தவர்மனும் அவனுடைய சகோதரன் அருண்மொழிவர்மனும் ராஜா ஆகக்கூடாது, அதற்கு பதிலாக அந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய தகுதியற்ற தனக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய மதுராந்தகனை ராஜாவாக ஆக்கணும் அப்படின்ட்டு சரத்குமார் சிற்றரசர்களோடு பேசி முடிவெடுத்து அப்படி ஆக்குவதற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே திடீர்னு த்ரிஷா வராங்க, குந்தவி வராங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரியும். அந்த நேரம் சிற்றரசர்களும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அப்போ டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா,
அருண்மொழி தேவருக்கும் ஆதித்த கரிகாலனுக்கும் கல்யாணம் பண்ணுறோம், அப்படியா யார் பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது, நாம் எதுக்கு பொண்ணுக்கு வெளியில் தேடணும், சிற்றரசர்கள் உங்கள் எல்லோருக்குமே ஒரு ஒரு அழகான பெண்கள் இருக்கிறாங்களே, ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க, எது பொருத்தமாக இருக்குதோ அவங்களுக்கே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே சிரிச்ச முகம் மாறாமல் சொல்லிவிட்டு அப்படியே த்ரிஷா வெளில போயிடுவாங்க. ஸோ அப்போ அங்கே உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க மகள் ஒரு ஒருத்தி வந்து ஆதித்தவர்மனையும் அருண்மொழி வர்மனையும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள மகாராணி ஆவாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க போய் மதுராந்தகனை ராஜாவாக்க போகிறாங்க. ஸோ அந்த சூழ்ச்சியை ரொம்ப யுக்தியாக பொறுமையாக கையாண்டு முறியடிக்கிறாங்க. ஒருவேளை அப்போவே கோபப்பட்டிருந்தால் அது இவங்களுக்கே விபரீதமாக கூட முடிந்திருக்கலாம். ஸோ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் படத்தில் வர்றது, நிஜத்தில் நடக்கலை. ஏன்னா அது நந்தினின்றதே கற்பனை கதாபாத்திரம்தான். ஆனால் இந்த மாதிரி சூழ்ச்சிகள் சாதுரியங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நிறைய ராஜ்யத்தில் கலியுகத்தில் நடந்திருக்கும். ஸோ இப்படி சாதுரியமாக நடக்க தெரியாமல் கோபப்பட்டு அதனால் பல விபரீத விளைவுகளும் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆனால் கோபப்பட்டு தனக்குள்ளே இருக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்தினால் உடனடியாக அதோடைய பாதிப்பை அனுபவிப்பாங்க. அப்படி இல்லை, ரொம்ப திறமையாக யுக்தியாக இதில் த்ரிஷா கையாளுற மாதிரி கையாண்டு இருந்தாலும் ஒரு டைமுக்கு அப்புறம் கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா எல்லோருமே சுயநலவாதிகளாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது சுமூகமாகவே கடைசி வரைக்கும் போக வாய்ப்பு கிடையாது இந்த கலியுகத்தில். ஸோ அதோடைய தொடர்ச்சியாக தான் ராஜ்யமெல்லாம் போய் மக்களாட்சி வந்தாலும் கூட அந்த குணம் இருக்குது பாருங்கள், அது குடும்பத்துக்குள்ளே இப்போ வெடிக்குது இல்லையா. சகோதரர்களுக்கு இடையில் சொத்து பிரச்சனை, பயங்கரமான துரோகம், சொத்துக்காக அப்பா அம்மாவை கொலை பண்ணுறது, கூட பிறந்த சகோதரன் சகோதரியை கொலை பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. சொத்துக்காக கணவன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் அந்த பெண்ணே கொலை பண்ணுறதெல்லாம் கேரளாலெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நியூஸில் வந்தது வராமல் எத்தனை நடக்குதோ தெரியாது. ஏன்னா அந்த படத்தில் காட்டுற மாதிரி எல்லாருமே அப்படியே வஞ்சம் நிரம்பி இருந்தாங்கன்னா சொத்தில் விஷம் வச்சுக்கோ கொள்ள எவ்வளோ நேரம் ஆகும். அதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ அதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ சாமர்த்தியமாக நடந்தாலும் உங்கள் பக்கம் வெற்றி ரொம்ப நேரத்துக்கு கிடைக்காது, தொடர்ந்து கிடைக்காது. ஏன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னா, நீங்கள் உங்களுடையது அப்படின்னு எதை ஆணித்தரமாக நம்புகிறீங்களோ, இந்த உலகியல் சட்டங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குதோ, அதுக்கு எதிராக அது என்னுடையது அல்லது அதை நான் அபகரித்தே தீருவேன் அப்படின்னு நினைக்கிற ஒருவரோ அல்லது ஒரு கூட்டமோ இருக்கும் வரை உங்களால் அதை தக்க வைக்க நீங்கள் எவ்வளவு சாதுரியமாக முயற்சி செய்தாலும் அது உங்களுக்கு எதிராகவே ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் கண்டிப்பாக திரும்பும். சாதுரியமாக நடந்தால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்போவே அட்டி தட்டின்னு நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த நேரமே உங்களுக்கு எதிராக டக்குன்னு திரும்பிடும், ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன தான் வழி, எப்படியா இருந்தாலும் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஸோ சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சென்னையில் அந்த வக்கீலாக இருக்கக்கூடியவரே சொத்து பிரச்சனை காரணமாக அவருடைய சொந்தக்காரங்க அவரை வந்து நடு ரோட்டில் பட்ட பகலில் எல்லாருடைய பார்வையிலும் கண்ட துண்டமாக வெட்டிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ பாருங்கள், அவர் வந்து சட்டத்தை, உலகியல் சட்டத்தை கையில் எடுக்கிறார், இப்போ இருக்கக்கூடிய உலகத்தினர் மனிதர்கள் உருவாக்கிய சட்டத்தை. ஆனால் அது கண்டிப்பாக பாதுகாக்குமா அப்படின்னா பாதுகாக்கலையே. ஸோ அப்போ இதுக்கு என்ன தீர்வு, இந்த மாதிரி இந்த கடைசி நேரத்திற்காக எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக சொன்னது தான் அனைத்து மத வேதங்களும். பைபிளில் ஒரு கணத்தை அரைந்தால் இன்னொரு கணத்தை காட்டு, தோளில் இருக்கிற சட்டையை உன் சகோதரன் கேட்டால் இடுப்பில் இருக்கிறதையும் கைட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னதெல்லாம் அதுதான் தீர்வு. ஆனால் இது வந்து உங்கள் மைண்டு ஏற்றுக்கவே ஏற்றுக்காது, இல்லை விடக்கூடாது நம்ம எதிர்க்கணும் அப்படி எதிர்த்தா உடனே காலி. ஏன்னா நம்மளுடைய புத்தி அதை யோசிக்காது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு வாங்கலை, இன்றைக்கி வந்து கோபப்படுறது தான். இப்போ மணிரத்னம் படத்திலும் கொலை பண்ணுறதை அழகாக எடுப்பாங்க. என்ன பண்ணுறது, திறமை எல்லாமே இன்றைக்கி தவறான விஷயத்தை போதிப்பதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது.
ஸோ 4 மணிரத்னம் படத்தை பார்த்தா கண்டிப்பாக 5வது நீங்களே கொலை பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி தான் அவர் எடுப்பார். அது ஆரம்பத்துலேருந்தே அவர் தெரிஞ்சு எடுக்கிறாரா? ஏன்னா கேரக்டரே பாருங்களாம், யாரெல்லாம் கெட்டவனுங்களோ அவனுங்களை ஹீரோவை வச்சு தான் படமாக எடுப்பார். கர்ணன், ராவணன் இந்த மாதிரி. மகாபாரதத்துடைய உண்மையான ஹீரோ பார்த்திங்கன்னா தர்மர் இல்லையா, கடவுளுடைய வழிபடி நடக்கிறதுனால தன்னுடைய மனைவியை அனைவர் முன்னும் மானபங்கப்படுத்தும்போது கூட அமைதி இழக்காமல் சகோதரன் மீது உள்ள அந்த அன்பு குறையாமல் பேசுகிறேன். அந்த துரியோதனன்கிட்ட என் பிரியமான சகோதரனேன்னு கூப்பிட்றேன். அவர் தான் உண்மையான ஹீரோன்றதை கூட புரிஞ்சிக்க முடியாத நிலைமையில் தான் இன்றைக்கி எல்லோரும் இருக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் கூட நந்தினின்ற நெகட்டிவ் கேரக்டர் இல்லைன்னா கண்டிப்பாக அவர் படமாக எடுத்திருக்க மாட்டார். ஸோ மக்களுக்கும் அந்த மாதிரி நெகட்டிவான விஷயந்தான் பிடிக்கும். த்ரிஷா சொல்கிறாங்க, எனக்கு நந்தினி கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. ரஜினிகாந்தும் அதை தான் புகழ்ந்தார். ஆனால் இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை சீக்கிரமாக அழிவு பாதையை நோக்கி தள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக்க வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியம். எப்படி பாதுகாத்துக்கிறது? திரும்புகிற பக்கம்லாம் கெட்டதே நல்லது அப்படின்னு பாட புஸ்தகம் உட்பட சொல்லி கொடுக்குதே, அப்புறம் எப்படி எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும்? இந்த நேரத்தில் நம்மை காப்பாற்றுவதற்காகத்தான் கலியுகத்தின் இறுதியில் சிவபெருமானே இந்த பூமிக்கு வரார். ஸோ கடவுள் ஒருவர் தான், அவரை தான் அல்லா பரமப்பிதான் சொல்கிறோம். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். உண்மையிலே ஆத்மாக்கள் அதாவது உயிர் அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதுவே இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு நாம் உடல் எடுப்பதற்கு முன்பு இறைவன் இருக்கும் அந்த செம்பன் நிறமான ஒளி உலகமான பரந்தாமத்தில் இருந்தோம். அங்கிருந்து தான் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ நாம் முதன் முதலாக பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. வெறும் நல்ல விஷயம் மட்டுமே அவங்களுக்கு தோன்றும். நல்லதை மட்டுமே பார்ப்பார்கள், நல்லதை மட்டுமே பேசுவார்கள், நல்லதை மட்டுமே செய்வார்கள் முதல் 2500 வருஷத்துக்கு. அதனால் 2500 வருஷம் சொர்க்கமாக இருக்கும். மனிதனுடைய மனம் பரிசுத்தமாக பச்சை குழந்தை மாதிரி இருக்கும் வரைக்கும் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்து கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் அங்கே இருக்காது. மனிதனுடைய எண்ணம் நன்றாக இருக்கும் வரை முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்த 2500 வருடத்தில் மனிதனுடைய குணம் மோசமாகுது. அவனுக்குள்ள சுயநலத்தை விதைக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வர ஆரம்பிக்குது. அதுக்கு அடிப்படை காரணம், சொர்க்கத்தில் நான் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மாவை தவிர உடல் நான் கிடையவே கிடையாது அப்படின்ற உணர்வில் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய கவனமே ஆத்மா. பூர்வத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் நான் அப்படிங்கிறதுல அவங்களுடைய கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குதிரை மேலே ஒருத்தன் போய் போரிடுறான்னா அந்த குதிரை அவங்க கிடையாது, ஆனால் அவன் போர் செய்வதற்கு அவனுக்கு அந்த குதிரை உதவி செய்யுது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த உடல்ன்ற குதிரை உதவி செய்ததை தவிர அவ்வளோதான் இந்த உடலுடைய வேலை. ஆனால் அது நீங்கள் கிடையாது, அதில் சவாரி செய்யக்கூடிய ஆத்மா தான் நீங்கள் அப்படின்ற உணர்வு அங்கே இருக்கும். அதில் அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம், ஆத்மாதான் நான், அழிவற்ற ஆத்மா, நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன். அதுமாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உடல்ன்ற குதிரையில் சவாரி செஞ்சிட்டு இருக்கிறாங்க, சவாரி செஞ்சிட்டு இருக்கிற ஆத்மா அப்படிங்கிற கவனம் இயல்பாகவே அங்கே இருக்கும். அதனால் ஆத்மாவில் தான் அவர்களுடைய கவனம் இருக்குமே தவிர உடலின் பக்கம் திரும்பாது. அதனால் உடல் கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க. காமம் இருக்க, காமம்னா என்னென்னே தெரியாது. அப்போ காமம் வந்த பிறகு தான் கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே வரும். ஸோ இது எதுவுமே இருக்காது. அங்கே இருக்கிறதெல்லாம் அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை, இது தான் இருக்கும். அவங்களுடைய வார்த்தையில், பார்வையில், பேச்சில், எண்ணத்தில் எல்லாத்துலேயும் அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை இது மட்டுமே வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கும் முதல் 2500 வருஷத்துக்கு. 2500 வருஷம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்துடுறாங்க. அப்புறம் கண்ணுக்கு தெரிகிற மீதி இருக்கிற இந்த உடல் தான் நான் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ உடலின் புலன்களுக்கு இன்பத்தை வெளியில் தேடுறாங்க. காரணம், ஆத்மா அப்படிங்கிறதுல கவனம் போயிட்ட காரணத்தினால
ஆத்மாவுடைய உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தத்தை அவங்களால் அனுபவிக்க முடியல தனக்குள்ளே இருந்து. அப்போ இதை வெளியில் தேடுறாங்க. அப்போ வெளியில் தேடும்போது வெளி விஷயங்களுக்கு மயங்க 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 ஆத்மா அதிவேகத்தில் சக்தி இழக்கும். சக்தி இழக்கும்போது எது சரி எது தப்பு அப்படின்னு ஆத்மாவால் முடிவெடுக்க முடியாது. ஸோ அப்போ தவறான முடிவை எடுப்போம், நிறைய பாவத்தை இதன் மூலமாக செய்வோம். பாவம் செய்ய செய்ய ஆத்மா சக்தி இழக்கும். சக்தி இழக்க இழக்க புத்தி மயக்கக்கூடிய விஷயத்திலேயே மூழ்கும், தண்ணி அடிக்கிறது, காமம், இந்த மாதிரி விஷயத்தில். ஸோ அப்போ அதில் இன்னும் மயங்கும் ஆத்மா, இன்னும் தவறான முடிவை எடுக்கும், இன்னும் ஆத்மா சக்தி இழக்கும். இப்படி ஆத்மா சக்தி இழந்து 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 இன்றைக்கி சக்தி இழக்க வைக்கக்கூடிய எல்லாமே சினிமா, இன்டர்நெட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது, விஸ்வரூபம் எடுத்து இருக்குது. இந்த விஷப்பாம்பு, மாயின்ற விஷப்பாம்பு, அதுக்கிட்ட விரும்பி போய் கொத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க மனிதர்கள். அவங்களுக்கு வந்து எது சரி எது தப்புன்னு சொல்கிறதுக்கு எவனுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக யாரை நினைத்தாலும், அல்லது மனிதர்கள் உருவாக்கிய எந்த சித்தாந்தத்தை நினைத்தாலும், அல்லது மதத்தை நினைத்தாலும், அது கண்டிப்பாக உங்களை படு பாதாளத்துக்கு அழைத்து செல்லும். அப்படி அழைத்து சென்று தான் நாம் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மதங்கள், சித்தாந்தங்கள் அனைத்தையும் உருவாக்கியது மனிதனே. மனித வழி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை கெடுக்கத்தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? பாவம், எது சரின்னு சொல்கிறதுக்கே யாருமே இல்லையே. அதுக்கு தான் வரார் சிவத்தந்தை. கலியுகம் அழிவதற்கு 100 வருடத்திற்கு முன்பு ஒரு வயோதிகர் உடலில் வருகிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக ஞானத்தை கொடுக்கிறார். சிவபெருமான் நம்மை மாதிரியே ஒரு ஆத்மா, செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். ஸோ அந்த ஆத்மாவுக்கு தான் அவருடைய நினைவாக முட்டை வடிவத்தில் லிங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதற்கு கீழ் உள்ளது அவர் யார் உடலில் வருகிறாரோ அந்த பிரம்மாவுடைய வாயை இது குறிக்குது. அதனால்தான் இது பேர் கோமுகி. ஸோ பிரம்மா வாயை பயன்படுத்தி இறைவனுடைய ஞானத்தை கொடுப்பதற்காகத்தான் அவர் வருகிறார். ஸோ இதில் கடவுளுடைய உருவமும் இருக்குது, அவர் யார் உடலில் வருகிறார் என்பதும் இருக்குது, எதற்காக வருகிறார் அப்படிங்கிறதும் இருக்குது. வாயை பயன்படுத்துவதே இறைவனுடைய ஞானத்தை கொடுப்பதற்காகத்தான். ஸோ அந்த ஞானம் எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். அந்த ஞானத்துடைய சாரம் என்ன தெரியுமா? அழியக்கூடிய உடல்னு நினைத்து தான் புலன் இன்பத்துக்கு அடிமையானீங்க, காமம் கோபம் பற்று பேராசைக்கு அடிமையானீங்க, பாவம் மேலே பாவம் செய்தீங்க. பல ஜென்மமாக அந்த பாவம் செய்யக்கூடிய குணம் உங்களை தொடர்ந்து வரும் காரணத்தினால் பாவத்தை செய்யக்கூடிய தூண்டுதல் ஸ்லைட்டாக கிடைச்சாலே டக்குன்னு நீங்கள் பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த பொன்னியின் செல்வன் இந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா, படத்துடைய கதை வந்து ஏற்கனவே படிக்கலைன்னா ஒன்றுமே புரியாது தான். அப்போ கூட ஒரு சில காட்சிகளுக்கு வந்து அப்படியே தியேட்டர் ஊன்னு கத்துவாங்க. குறிப்பாக விக்ரம் அவர்கள் வந்து நந்தினியுடைய அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு அதுக்காக கிட்ட வருவார், ஒரு குடிசையில் இருப்பாங்க. அந்த குடிசையை நோக்கி வரும்போது ஆன்னு கத்துறாங்க. அப்போ பாருங்கள், இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அங்கே அப்படி ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு சூழலை காட்டும் பொழுதே இவன் டென்ஷன் ஆகிறான்னா, இவனுக்கு அப்படி ஒரு சூழல் வந்தால் இவன் கொலை பண்ண மாட்டானா? ஸோ இதைத்தான் வளர்க்குது சினிமா. அதனால தான் சினிமா ஒரு மிகப்பெரிய சாத்தான். சினிமா, நாவல் எல்லாமே உங்களுக்கே தெரியாது அந்த விஷம் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ அதேமாதிரி காமம், இந்த படத்தில் கார்த்திக் பார்த்திங்கன்னா உண்மையிலே அந்த நாவலில் வந்து கண்ணியமானவராக தான் கார்த்திக்கோடைய கதாபாத்திரம் இருக்கிறதாக படித்தவங்க சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. பட் படத்தில் வந்து அவர் வந்து பெண்கள்கிட்ட வழிஞ்சி பேசுகிற மாதிரி தான் இருக்கும், எந்த பெண்ணை பார்த்தாலுமே. ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ கிளாப்பு, அப்படி கத்துறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குணம், அந்த விஷத்துக்கு வெளியிலிருந்து தீனி கிடைக்குது, அதுக்கு கத்துறாங்க. ஸோ என்ன ஆகும், சமுதாயம் எப்படி சீரழிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது அந்த படத்தில் வர ரெஸ்பான்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுக்கெல்லாம் கத்துறாங்களோ அந்த உணர்வுனால தான் தண்டனையே கிடைக்கும். இப்போ அந்த உணர்வுனால் அவங்க உந்தப்பட்டு பாவம் செய்வாங்க, அதனால் அவங்க உயிரே கூட போனால் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது.
ஸோ அந்தளவுக்கு தண்டனை பெறுவதற்கு தண்டனையை தேடி அதிவேகத்தில் ஓடுறாங்கன்னு அர்த்தம். பொன்னி நதி பார்க்க போகிறேன்ட்டு ஓடுறாரு பாருங்க, அந்த மாதிரி. ஏன்னா சொர்க்கத்தையாக பார்க்க போகிறார், மரணத்தை தேடி அதிவேகத்தில் சந்தோஷமாக போகிறார். ஆனால் ஸோ எதை தேடி போகிறாங்க, அவங்களுக்கு என்ன ஆகுது, அதை விடுங்க. இந்த சந்தோஷம்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதுதான் மணிரத்னம் படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட், மக்களை மயக்க வச்சுருக்கிறது. அந்த ஹீரோஸ் வந்து ஹீரோவோ ஹீரோயினோ அப்படி ஒரு 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 விதமான சந்தோஷத்திலே இருப்பாங்க எந்த நேரமும். ஆனால் அந்த சந்தோஷத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, அதை வைத்து அவர்கள் குறும்பு பண்ணுவாங்க தெரியுமா, அதுவே முதல் அசுர குணம் தான். அது அப்போ தெரியாது. ஸோ அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் அப்பா அம்மாவுக்கிட்ட அந்த மாதிரி குறும்பு பண்ணி அந்த குறும்பு தாங்காமலே அவங்க இறப்பாங்க. நமக்கு அது குறும்பாக தெரியும், ஆனால் அப்பா அம்மா அந்த வயசில் அவங்க உடலால் அதை தாங்கிக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவங்களாம் இறந்த பிறகு தான் நமக்கே தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம், சினிமாவில் இது நல்லா இருந்துச்சு ஆனால் நிஜத்தில் அதை ஃபாலோ பண்ணால் அது எவ்வளோ பெரிய பாவமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து சின்ன வயசில் மணிரத்னம் இப்படி எடுத்தால் பரவாயில்ல, 70 வயசுலேயும் அவர் இப்படி தான் எடுக்கிறார் அப்படின்னா என்ன பண்ணுறது, உண்மையிலே அவர் உணரலையா, அல்லது எப்படியோ நமக்கு காசு வந்தால் பரவாயில்ல சமுதாயம் சீரழிஞ்சால் நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அந்த சந்தோஷம், அதை சொன்னோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கடவுள் சொல்கிறார், இது கலியுகம் தான், மோசமான யுகம்தான், துக்கம் கொடுக்குற யுகம்தான், நீங்கள் நிறைய பாவமும் செஞ்சுருக்கிறீங்க, கண்டிப்பாக அதற்கான தண்டனை உங்களை தேடி வரும், கிட்ட வரும், அப்படியே புலி வாயை திறந்துட்டு இருக்கும் உங்கள் மூஞ்சி முன்னாடி. ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த புலி உங்கள் கிட்டே நெருங்கவே நெருங்காது, அப்படியே பக்கத்தில் வரும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, அதால் பேப்பர் புலி மாதிரி மாறிடும் அப்படிங்கிறார். அது என்ன அப்படின்னா, நான் ஆத்மா என்கிற உணர்வில் நிலைத்து ஆத்மாவுடைய குணத்தை தூண்டிவிடுங்க. இப்போ இந்த படத்தில் தூண்டப்படுறது உடல் உணர்வை தூண்டுவது, காமம் கோபம் இது எல்லாமே, அதுதான் பிரச்சனையே. ஆத்மாவுடைய உண்மையான குணம் என்ன, அன்பு அமைதி ஆனந்தம், மற்றவர்களுக்கும் தனக்கும் துக்கம் கொடுக்காத ஆனந்தம். இதில் ஐஸ்வர்யா அவர்கள் வந்து அந்த நந்தினி கேரக்டர் ஒரு சைக்கோத்தனமான ஒரு புன்னகை, அப்படியே சட்டிலாக காட்டுவாங்க, அந்த மாதிரி புன்னகை கிடையாது, ஒரு ஆனந்தமான, அதாவது ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. மற்றவர்களை நோகடிக்கிறது இல்லை, உள்ளுக்குள்ளே அது அது துள்ளி குதிச்சுக்கிட்டே இருக்கும், தானாகவே ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. அதை இழந்துட்ட காரணத்தினால நம்ம துள்ளி குதிக்க வைக்கக்கூடிய பாட்டை தேடி சினிமாவை தேடி இப்படியெல்லாம் போய் சீரழிஞ்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்க துள்ளி குதிக்க வைக்கிறேன்ற பேரில் நிறைய விஷத்தையும் உங்களுக்குள்ளே செலுத்திடுறாங்க. உண்மையிலே உலகத்தை அழிக்கக்கூடிய இலுமினேட்டி தடுப்பூசியில் எதோ கலக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ பொருளை கிளப்புறாங்க இல்லையா, அது உண்மையோ இல்லையோ, அப்படி ஒரு இலுமினேட்டி இருந்தால் அது கண்டிப்பாக சினிமா நாவல் இந்த மாதிரி நம்ம புத்தியை மயக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ கடவுள் சொல்கிறார், நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறீங்க தெரியுமா, அங்கே கார்த்திக் பொன்னி நதி பார்க்க போகிறேன்ட்டு போகிறாரு, சொர்க்கத்தை பார்க்க போகிறீங்க ஆனால் நரகத்திலிருந்து போகிறீங்க. போகிற வழி எப்படி தெரியுமா இருக்கும், இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி முள்ளு படுக்கையாக இருக்கும், மலர் படுக்கையாக இருக்காது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, மலர் படுக்கையை நான் விரிக்கிறேன், அந்த மலர் படுக்கையில் மட்டும் நீங்கள் போங்க, சுற்றி முள்ளு படுக்கை தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் விரிக்கும் அந்த மலர் படுக்கையில் மட்டும் அடி மீது அடி வைத்து செல்லுங்கள், அதாவது இறைவனுடைய வழிபடி நடங்கள் அது மலர் படுக்கையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ இவ்வளவு நேரம் நாம் ராவணனுடையவராக இருந்தோம், அசுரனாக இருந்தோம். ஸோ ராவணன் அப்படின்னாலே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த 5 விகாரமானிடமும் இதே 5 விகாரமும் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணனே தவிர, ராமாயணத்தில் சொன்ன மாதிரி 10 தலையை தூக்கிட்டு எவனும் கிடையாது. ஸோ அந்த ராவணனை தான் சாத்தான் மாயா அப்படின்னு எல்லா மதத்திலையும் சொல்கிறாங்க, அவனுக்கு அடிமையாக இவ்வளவு நாள் நம்ம இருந்தோம். இப்போ அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக சிவபெருமான் வந்து தன்னுடையவராக நம்மை மாற்றுறார், இறைவனுடையவராக நாம் மாறுறோம். இப்போ நமக்கு தெரிந்த அத்தனையும் சாத்தானுடையதாக இருக்குது, அப்பா அம்மா எல்லாமே என்னுடைய அப்பா என்னுடைய அம்மானு அந்த ஒரு பற்று வருது பார்த்திங்கன்னா, அந்த பற்றை கொடுத்தது சாத்தான், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம், பற்று அதில் வந்துடுது. இன்றைக்கி அப்படி ஆகிடுச்சு, சினிமா சும்மாவே ஆத்மா சக்தி இருந்துச்சு, இதில் சினிமாவில்
காமம் கோபம் பற்று இதெல்லாம் தோன்ற மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்போ இந்த பற்றை நீங்கள் அழிக்கணும். அதுக்கு இறைவன் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் யாரெல்லாம் என்னோட அப்பா என்னோட அம்மா என்னோட சகோதரன் என்னோட சகோதரி என்னுடைய நண்பன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, அவங்க ஜஸ்ட்டு உங்களை மாதிரி ஒரு ஆத்மா. இந்த பூமிக்கு 5000 வருஷம் முன்னாடி நம்ம வந்தோம். ஆத்மா ஆக்சுவலாக எப்போவுமே தான் இருக்கும். இது 5000 வருட காலச்சக்கரம், ஒவ்வொரு கல்பத்திலும் நடந்ததே நடக்கும். ஸோ அதை விட முக்கியம், கலியுகத்தின் இறுதியில் ஆத்மா சக்தி இழக்கும் போது இறைவன் சக்தியை நிரப்புவதற்கான வழியை கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவார், உடனே மீண்டும் சொர்க்கத்தில் பிறக்கும். அப்புறம் 5000 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்துடும், மீண்டும் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து மீண்டும் சக்தியை கொடுத்து அனுப்புவார். இது திரும்ப திரும்ப நடக்கும். அப்போ ஆத்மா வந்துடுச்சு, ஆத்மாவுக்கு உடல் வேணும். அப்போ தாயின் கர்ப்பத்திலிருந்து உடல் எடுத்துகிட்டு தான் வரும். அப்போ உடல் கொடுப்பதற்கு ஒரு கருவியாக இருக்கிற நம்முடைய குணத்திற்கேற்ப தான் உடல் கிடைக்கும். முன் ஜென்மத்தில் இறப்பதற்கு முன்பு நம்மளுடைய குணம் எப்படி இருக்குதோ அந்த குணத்திற்கேற்ற குடும்பத்தில் போய் பிறப்போம். அப்போ எந்த குடும்பத்தில் பிறக்கணும், நமக்கு எப்படி உடல் கிடைக்கணும், இல்லை நீங்கள் நல்லா ரவுடியாக கை காலெல்லாம் உடைச்சிக்கிட்டு அல்லது நீங்கள் பணக்காரனாக இருந்து ரவுடியை ஏவி விட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் ஊனமான உடல் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை நிர்ணயம் செய்கிறது உங்களுடைய கர்மா, நீங்கள் தான் நிர்ணயம் செய்கிறீங்க. ஆனால் அந்த மயக்கத்தில் இல்லை இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு தெரியாமல் பண்ணுவீங்க. தெரிந்தாலும் அந்த வேகத்தில் இதை பற்றி யோசிக்க உங்கள் மனதுக்கு அவகாசம் கொடுக்காமல் டக்குன்னு உங்களை பாவம் செய்ய வச்சிடும் இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம். ஸோ அப்போ இறைவன் சொல்ல, என்னதுன்னு நீ எதெல்லாம் நினைக்கிறியோ அதன் மூலமாக தான் நீ பாவமே செய்கிற, எதுவுமே என்னது கிடையாது, இந்த உடம்பு உட்பட என்னது கிடையாதுன்னு மறந்துடு. எனக்கு உடம்பே இல்லை, நீ செத்துட்டேன்னு நினச்சிக்கோன்ற. செத்துட்டால் உடலை விட்டு உயிர் வர்றதுக்கு பேர் தான் சாகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி நினச்சிக்கோ. உனக்கு உடம்பே கிடையாது, வெறும் ஆத்மாவாக நீ இருக்கிற. இப்போ இந்த உடலுக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும் நீ கவலைப்பட மாட்டே. இந்த உடலுக்கு யாராவது துக்கம் கொடுத்தாலும் நீ கவலைப்பட மாட்டே. இந்த உடலை சார்ந்த உறவுகள், இந்த உடலை கொடுத்த அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை சகோதரன் நண்பர்கள் இவர்களுக்கு என்ன ஆனாலும் நீ கவலைப்பட மாட்டே. ஏன்னா அப்படி ஏதாவது ஆயிடுமோன்னு நினச்சி நீ பண்ணுறது தான் பாவமாக இருக்கும் இல்லையா. ஸோ விடுதலை புலி பிரபாகரன் வந்து என்னுடைய மக்கள் நினைத்தார், அதில் ஒருத்தனை அடித்த உடனே இவருக்கு கோபம் வந்துச்சு, வாழ்க்கை ஃபுல்லாக பாவம் மேலே பாவம் செய்து அவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக போனது நமக்கு தெரிந்த வரலாறு வரைக்கும். அடுத்த ஜென்மத்தில் கற்பனை கெட்டாத துக்கத்தை தான் அவர் அனுபவிப்பார். ஸோ அதுக்கு அடிப்படையாக இருந்ததுன்னா என்ன இதுன்னு நினச்சது தான். அப்படி நினைக்காமல் விட்டுருந்தா ஒருத்தந்தான் அடிபட்டிருப்பான். இப்போ அந்த இனமே அழிகிற அளவுக்கு பாவத்தை செய்ய வேண்டியதாக தூண்டியது என்னுடையதுன்ற பற்று. ஸோ அது அப்படி தான். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் என்னுடையவங்க யாரை நினைக்கிறீங்களோ அதன் மூலமாக நீங்கள் பாவம் செய்வீங்க. அதனால் இப்போ உன்னுடையவன் நான் மட்டுமே அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறேன். சிவபெருமான் தான் எனக்கு அப்பா அம்மா, ஏன்னா அவர் தான் சரியது தப்பு எதுன்னு போதிக்கிறார். அப்பா அம்மா சரியது தப்பு எதுன்னு போதிச்சிருந்தா நம்ம ஏன் இவ்வளோ பாவம் செய்ய போகிறோம்? நம்மளுடைய மதம் போதிச்சிருந்தா நம்ம ஏன் இவ்வளோ பாவம் செய்ய போகிறோம்? நம்மளுடைய டீச்சர் போதிச்சிருந்தா நம்ம ஏன் பாவம் செய்ய போகிறோம்? எல்லாருமே பாவம் தான் செஞ்சிட்ருக்கிறாங்க, அவங்களுக்கே தெரியாது எது ரைட்டு எது தப்புன்னு. ஸோ அதை சொல்லி கொடுக்கும் சிவன் அல்லவா நம்முடைய அப்பாவாகவோ அம்மாவாகவோ ஆசிரியராகவோ குருவாகவோ இருப்பதற்கு முழு தகுதி படைத்தவர். அந்த தகுதியை இட்டு போயிட்டு தகுதியற்றவர்கள்கிட்ட கொடுத்து நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருந்திருக்கோம் இவ்வளவு நாட்களாக. ஸோ இவர்கள்கிட்ட கொடுத்தே வாழ்க்கை நாசமாகுதுன்னா சினிமாக்காரங்கிட்டையும் நாவல் எழுதுறவங்கிட்டையும் கதை எழுதுறவங்கிட்டையும் பாட்டு எழுதுறவங்கிட்டெல்லாம் வாழ்க்கையை கொடுத்தா இல்லையா? எந்த நேரமும் பாட்டு கேட்டுருந்தீங்கன்னா உள்ளே போகிறது விஷம், உங்களோட குணம் மாறிட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியாது. அதுக்கான சூழ்நிலை வரும்போது வரும் பாருங்க கோபம், எவ்வளோ நாளாக அப்படியே நல்ல சூப்பர் சூப்பர் மியூசிக்கோடு உங்களுக்குள்ளே போச்சு பாருங்கள், அந்த பாட்டு சேர்த்து வைத்த விஷம்தான் உங்களை ஒரு கொலகாரனாக கற்பழிக்கிறவனாகலாம் மாற்றும். ஸோ அந்த பாட்டு எழுதுறவனே பாலியல் குற்றத்தில் சிக்கிறான்னா அதை கேட்டுக்கிட்டே இருந்து உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், கலியுகத்துடைய எந்த விஷயத்தையும் பார்க்காத கேட்காத, அது ஆனந்தம் கொடுக்குற மாதிரி கொடுத்து உன்னை மிகப்பெரிய துக்கத்தில் தள்ளிவிட்டுறோம். நீயே ஆனந்த ஸ்வரூபமானவன், வெளியில் இருக்கிற அத்தனை குப்பையிலிருந்து உன்னுடைய புத்தியை நீக்கு, தானாகவே உனக்குள்ளே இருக்கும் ஆனந்தத்தை நீ அனுபவம் செய்ய ஆரம்பிப்பாய் நிரந்தரமாக. அதனால் கடவுள் வா குழந்தை வா அப்படின்னு கூப்பிட்றார்.
நான் நாம இல்லை, எனக்கு இனம் தான் பெருசு, மொழி தான் பெருசு, ஜாதி தான் பெருசு, மதம் தான் பெருசு, என் குடும்பம் தான் பெருசு, அப்பா அம்மா தான் பெருசு, கணவன் தான் பெருசு, மனைவி தான் பெருசு, குழந்தை தான் பெருசுன்னு எதை பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கும். அது பல்லீர்னு அறையிற அறையில், அது உதாரணத்துக்கு என் சகோதரன் தான் பெருசுன்னா அவன் பண்ணுவான் பாருங்க ஒரு துரோகம், பல்லீர்னு மாயை அரைஞ்ச மாதிரி இருக்கும். நேராக போய் கடவுள்கிட்ட, ஐயோ கடவுளே நீ சொன்னதான் ரைட்டுன்னு போய் காலில் விழுவீங்க. அதுக்கு முன்னாடியே போய் இறைவன் கையை பிடிக்கிறவன் தான் புத்திசாலி, அடி வாங்கிட்டு போய் கையை பிடிக்கிறவனா புத்திசாலி? அப்போ வேறு வழி இல்லாமல் போய் பிடிக்கிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கான பலனும் கம்மியாக தான் இருக்கும். அன்பாக இறைவன் மீது நிச்சய புத்தியோடு அவருடைய கையை பிடிப்பவர்களுக்குத்தான், அவருடைய வழிப்படி நடப்பவர்களுக்குத்தான் கலியுகம் அழிந்து வரப்போகிற சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவியோ அல்லது அதற்கு சமமான பதவியோ கிடைக்கும். என்ன பண்ண சொல்கிறார், எந்த கஷ்டமும் கிடையாது. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாரி ஜொலிக்கிறார் அப்படின்னு செவ்வானத்தில் நட்சத்திரம் மாரி சிவத்தந்தையை அன்பாக நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் கொடுக்குற ஞானத்தை மனதில் அசை போட்டபடி நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்று. எதுக்கு நினைவு பண்ணுறோம், கடந்த 2500 வருடமாக உடல் நினைச்சு காமம் கோபம் பற்று பேரா சாங்கார்ந்தம் சார்ந்த எண்ணங்கள் ஆழ் மனசில் பதிவு வச்ச அந்த குப்பையும் முற்றிலும் புத்தியை விட்டு வெளியேற்றுவதற்காக தொடர்ந்து சிவபெருமானையே நினைவு செஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் இறைவனை நினைக்க நினைக்க என்ன ஆகுது, ஆத்மா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது, சொர்க்கத்துக்கிட்ட போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ இறைவன் சொல்கிறார், கலியுகம் மோசமானது, இங்கே உனக்கு பாதுகாப்பு கவசமாக அணிய இருக்கிறதே பணிவு தான். பணிவுன்ற பாதுகாப்பு கவசத்தை எந்த காரணத்தை கொண்டும் விடாத, தூய்மைன்ற பாதுகாப்பு கவசத்தை எந்த காரணத்தை கொண்டும் தொலைச்சிடாத அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வர அத்தனை பிரச்சனைக்கும், பெரிய பெரிய பிரபலங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பாருங்கள், பணிவு இழந்ததுனாலும் தூய்மை இழந்ததுனாலையும் காமத்தில் தடுமாறி விழுந்ததுனாலையும் தான் இருக்கும். இப்போ ஆன்லைனில் நிறைய ஸ்கேம் நடக்குது, எல்லாமே காமத்தை வச்சு தான் நடக்குது இல்லையா. திடீர்னு ஒரு வீடியோ கால் வருது, டக்குன்னு அந்த பக்கம் ஒரு பெண் நிர்வாணமாக இருக்கிறா, இவன் அதுக்கு ரியாக்ஷனாக ஏதாவது பண்ணுவான், பண்ண உடனே அதை அப்படியே அவனுங்க ரெக்கார்ட் பண்ணி என் பேங்க்கில் இத்தனை லட்சம் போடு, இல்லைனா இதை எடுத்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பிச்சிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டுறது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் லவ் பண்ணுற மாதிரியே பேசி பேசி அது அதுக்கு ஒரு பெரிய கம்பெனியே நடக்குது. உலகம் ஃபுல்லாகவே இது நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய காசை வந்து கறக்கிறது. ஸோ அது பல டெக்னிக்கில் பண்ணிகிட்ருப்பாங்க. எதுக்கு ஆன்லைன் ஸ்கேம், கூட இருக்கிறவங்களே அதானே பண்ணுறாங்க இல்லையா. கூட பிறந்தவனே அதை பண்ணுவான், நெருங்கிய நண்பன் அதை பண்ணுவான். ஆச்சரியமாக இருக்கும், ஏன் கடவுளை விட்டுட்டு அழியக்கூடிய, ஏமாற்றக்கூடிய, மாறக்கூடிய மனுஷனே கதி, அவனே ஏதோ கடவுள்னு பிடிச்ச பேர் அதுக்கு தண்டனை. அதான் கடவுள் சொல்வார், நீ கடவுள் கையை விட்டாலே மாயா பளிர்னு அறையும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ ஆத்மா மட்டும்தான், நான் உடல் கிடையாது. இந்த உலகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அதில் ஆல்மோஸ்ட் 80-85 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வருஷம்தான் இருக்குது. அப்போ இது கடைசி பிறவி, இதை விட்டால் நான் சொர்க்கத்துக்கு போயிடணும். சொர்க்கம் வெறும் ஆனந்தம், அமைதி, அன்பு இதுதான் இருக்கும். காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்றுனா என்னன்னு தெரியாது. எப்படி இப்போ பயிற்சி பண்ணி, ஏன்னா நம்ம சொன்னோம் அதுக்கு முன்ஜென்மத்துடைய குணம் எப்படியோ அதை வைத்து தான் அடுத்த பிறவி நிர்ணயிக்கப்படும், அடுத்தது சொர்க்கம் வரப்போகுது. ஆனால் நீங்கள் அங்கே வருவீங்களா, அங்கே பிறப்பீங்களா, அதற்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திட்டீங்களா? ஆனந்தமான உலகத்திற்கு போவதற்கு தகுதி என்ன, ஆனந்தமாகவே இருக்கக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கணும். எங்கே ஆனந்தம்னா என்னன்னே தெரியாத இந்த கலியுகத்தில் நீங்கள் அந்த குணத்தை வளர்த்துக்கணும். அன்பு, அமைதி இதுலேயே இருக்கணும், அதுக்கு விலகி இருக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற யாரோட சேர்ந்தாலும் காமம் கோபம் பற்றி பேர சங்காரத்தை தான் தூண்டுவாங்க. ஸோ விலகியே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. இல்லை விலகாமல் அவங்க கூட நம்பி ரொம்ப ஒட்டி உறவாடும் போது தானே துரோகம் நடக்குது. நீங்கள் விலகியே இருந்தீங்கன்னா, யார் வந்தாலும் இறைவனுடைய ஞானத்தை மட்டுமே சொன்னீங்கன்னா, உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிற அந்த ஆன்லைன் ஸ்கேம்லாம் ஏன் உங்ககிட்ட வர போகிறாங்க? அந்த ஆன்லைன் ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், ஸோ இந்த மாதிரி பேசி உங்களுடைய பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குது, சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்களாம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு வெளிநாட்டில் ஒரு சேனலில் வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய ஆண்டு வருமானமே $2000 கீழே இருந்துச்சுன்னா
உங்களை டார்கெட்டாக நினைக்க மாட்டாங்களா, உங்களை விட்டுருவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏன்னா அவங்க மாதக்கணக்கு வருஷக்கணக்கு உங்கள் கூட பேசி அந்த நம்பிக்கையை வர வைக்கணும், வர வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு கறக்கணும். அப்போ அவங்களுக்கு டைம் வேஸ்ட் இல்லை, அவங்க பிஸ்னஸாக அதை பார்க்குறாங்க. அப்போ பாருங்களா, கலியுகத்தில் ஏழையாக இருக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம். ஆக்சுவலாக பாவம் செஞ்சதுனால தான் நம்ம ஏழையாக பிறக்கிறோம், ஆனால் அதுவே இப்போ வரமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஏமாற்றுபவர்கள் நம்மக்கிட்ட நெருங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. ஸோ அப்போ நம்ம தவறான குணத்தினால போய் இழக்கிறது. ஆனால் இது இல்லாமல் நம்ம முன் ஜென்மத்தில் பாவம் செய்தீங்கன்னா உங்கள் கூட பிறந்தவனே உங்களுக்கு எதிராக மாறுவோம், உங்களை ஏமாற்றுவோம். அதை நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் இறைவன் சொல்கிறார், எதையும் இழப்பதற்கு தயாராக இரு. ஏன்னா எதை கொண்டு வந்தாய்? இழப்பதற்கு. ஆனால் என்னதுன்னு நீ பிடிச்சன்னா உன்னுடைய நேரமும் விரயமாகும், அது கடைசி வரைக்கும் உனக்கு கிடைக்கவும் கிடைக்காது, அதை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு நிம்மதியும் போயிடும். ஸோ அதை தான் ஆரம்பத்தில் இந்த படத்தை வச்சு சொன்னேன். குந்தவி மாதிரி நீங்கள் எவ்வளோ சாதுரியமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது. அது படத்துக்காக அப்படி காட்டுறாங்களே தவிர நிஜத்தில் அப்படி நடந்திருப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். ஸோ அப்படியே நடந்திருந்தாலும் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுடைய ஒரிஜினல் குணம் வெளிப்பட்டுரும். அதுக்கு தான் இப்போ இறைவன் சொல்கிறார், உன்னுடைய ஒரிஜினல் குணத்தை நீ அமைதியாக மாற்றிடு. இல்லையா, இப்போ இதில் வந்து ஆதித்தவர்மனை அந்த பெண் நந்தினி சின்ன வயசில் காதலிக்கும் போது அவளை நாட்டை விட்டே துரத்துறான். ஸோ அப்போ பொறாமை இருக்குது, போட்டி இருக்குது, அதனால தானே பண்ணுறா. ஸோ அந்த குணம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அந்த குணத்தை நீ அழிச்சிடுன்றார் கடவுள். வெறும் ஆத்ம ஜோதி, ஆத்மாவுடைய உண்மையான குணம், சிவபெருமானுடைய குணம் எதுவோ அதுதான் அவருடைய மகனான என்னுடைய குணமும் அப்படின்றது இறைவனுடைய ஞானத்தை மட்டுமே சதா நினைவு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ காரணமே இல்லாமல் அரசாங்கம் உன்னுடைய வீட்டை அபகரிக்குது அப்படின்னாலும் நீ கொடுப்பதற்கு தயாராக இரு அப்படின்னு கடவுள் சொல்கிறார் நேரடியாக. இதே பைபிளில் அதை தான் நம்ம சொன்னோம் இல்லையா, உன்னுடைய சகோதரன் தோளில் இருக்கிற ட்ரெஸ்ஸை கேட்டால் இடுப்பில் இருக்கிறதையும் கைட்டு கொடுத்து நீ பாட்டுக்கு போயிட்டே இரு, போகிறதுக்கு தயாராக இரு. அதை தான் பைபிளுடைய சாரமே. ஆனால் அதை போதிக்கிறாங்க சர்ச்சில், கடவுள் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார், இதை கொடுத்தார், அதை கொடுத்தார். இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்தது எல்லாமே கடவுள் கொடுத்தது தான், 5000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததை நாம் இழந்துட்டுருக்குறோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்தின் மீது பற்று வைத்து இப்போ அனைத்தையும் இழது, இழப்பதற்கு நீ தயாராக இரு, அனைத்து பற்றையும் வெட்டு, மீண்டும் அந்த சொர்க்கம் உனக்கு கிடைக்கும். பற்றற்றவர்களுக்காக இறைவன் கொடுக்கும் பரிசு அந்த சொர்க்கம். ஆனால் நரகத்தில் எல்லாமே துக்கத்தை கொடுக்குது, அந்த துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயத்தையே நீ பிடிச்சிக்கிட்டு இருக்கிற. ஸோ அப்போ கடவுள் சொல்கிறார், சந்தோஷமான உலகத்தை நோக்கி நீ போகிற. சாகிறதுக்கு போகிறவனே பொன்னி நதி பார்க்க போகிறேன்னு சந்தோஷமாக போகிறான், நீ சொர்க்கத்துக்கு போகிற. அப்போ நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், நீ துக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? கலியுகம் அழியத்தான் செய்யும், இது துக்கம் நிரம்பிய உலகம், இது அழிவதன் மூலமாக தான் அங்கே சொர்க்கமே திறக்குது, உனக்காக தான் கலியுகமே அழியுது. இப்போ இது சந்தோஷமான நியூஸ் தானே, ஏன் உனக்கு துக்கம் இருக்குது? ஏன்னா நீ ஆத்மான்னு உணரலை, இன்னும் உடம்புனே நினச்சிக்கிட்டு இந்த உடல் சார்ந்த உறவுகளே என்னதுன்னு பிடிச்சிட்டு இருக்கிற, அதனால் உனக்கு துக்கம் வருது. நீ முழுமையாக என்னுடையவனாக, எனக்கு ஒருவனுக்கு மட்டும் குழந்தையாக, மனைவியாக, சகோதரனாக, அப்பா அம்மா எல்லா உறவும் கடவுளோட மட்டும் நீ வைத்திருந்தால் உனக்கு இங்கே இருக்கக்கூடிய அழியக்கூடிய உறவுகள் அழியிறதுனால உனக்கு துக்கம் வராது. ஏன்னா இறைவனோட எல்லா உறவும் வச்சிங்கன்னா இங்கே இருக்கிற உறவுகள் தானாகவே உன்னுடைய புத்தியிலிருந்து விலகிடும். ஆனால் நீ இறைவனோடு உறவு வைப்பதற்கு பதில் அழியக்கூடிய மனிதர்களோடு உறவு வைக்கிறதுனால தான் உனக்கு வலிக்குது. அப்போ அவங்க மூலமாக உனக்கு துக்கம் வரும்போது துடிப்பை, துடிக்கிறது மட்டும் இல்லை துடிச்சிக்கிட்டே இறக்கும் காரணத்தினால் துடிக்கும் குணம் கலியுகத்திற்குரிய குணம், மீண்டும் கலியுகத்திலேயே ஜென்மம் எடுத்து கஷ்டப்படுவேன். இதற்காக கடவுள் வந்திருக்கிறார், இதற்காக கடவுளுடைய ஞானத்தை நாம் எடுத்தோம். இதிலிருந்து தப்பிக்க வேண்டாமா, கடவுளை முழுமையாக பிடிக்க வேண்டாமா? இப்போ கடவுளை முழுமையாக பிடிப்பதற்கு நான் ஆத்மா என்பதில் நிச்சய புத்தி வேணும். ஏன்னா நான் ஆத்மான்னு அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கும்போது தான் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அழகிய உடல் எனக்கு கிடைக்கப் போகுது, செல்வம் நிரம்பிய உலகம் கிடைக்கப் போகுது, ஆரோக்கியம், அழகு, தெய்வீக குணங்கள் நிரம்பிய உலகம், பார்ப்பதெல்லாம் சுகத்தை மட்டுமே கொடுக்கும், கேட்பதெல்லாம் சுகத்தை மட்டுமே கொடுக்கும், அந்த மாதிரி பரிசுத்தமான உலகத்துக்கு போக போகிறேன்னா உன்னுடைய புத்தியில் அது மட்டுமே மனதில் அசைப்போட்டுக்கிட்டு இருக்கணும். உன்னுடைய மனக்கண் சொர்க்கத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதற்கு முன்பு நாம் போக போகிற
பரந்தாமத்தை நினைவு செய்யணும். ஸோ பரந்தாமத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கத்திற்கு நாம் வருவோம். ஸோ இதே சிந்தனையில் நீ இருந்தன்னா நான் கோபப்பட மாட்டேன், பற்று வைக்க மாட்டேன், காம வயப்பட மாட்டேன் அப்படிங்கிறது உனக்கு சதா ஞாபகம் இருக்கும். இது சதா ஞாபகம் இருந்தால் காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் வரும்போது நீ சுதாரிச்சுக்கிட்டு அமைதி இழக்காமல் சலனப்படாமல் இருப்பாய். கோபத்தை தூண்டுற மாதிரி துரோகம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போதும் அமைதியாக இருப்பேன். ஏன், இங்கே கோபப்பட்டால் அங்கே சொர்க்கத்தையே இழக்கிறோம். ஸோ அதனால் இந்த எச்சரிக்கை உணர்வும் இருக்கும், கூடவே இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி வரும். ஸோ சக்தி வர வர இந்த ஞானம் இயல்பாகவே உன் மனதில் வந்துடும். ஸோ அமைதியே உன்னுடைய குணமாக மாறும். இதன் மூலமாக என்ன ஆகும்னா தானாகவே உன்கிட்ட கோபப்பட்டு பேசுகிறவங்களும் அமைதியாவாங்க. ஏன், ஏன்னா உனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. நீ பேசுகிறது உண்மையில் மற்றவர்களுக்கு அமைதி கொடுக்கணும் அப்படின்னு சுயநலமற்ற அன்போடு நீ பேசுகிற காரணத்தினால அவங்க அமைதியாவாங்க. சுயநலம் இருந்தால் தான் அமைதியாக இருக்கிற மாதிரி நீ நடிச்சனா அவங்களும் அமைதியாக இருக்கிற மாதிரி நடித்து பின்னாடி குழி தோண்டிட்டு போயிடுவாங்க. ஸோ எல்லோருமே இன்றைக்கி பேய் மாதிரி இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம் கொடுத்துட்ருக்கிறாங்க. எல்லோருக்குள்ளேயும் இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற ஐந்து பூதம் இருக்குது. இப்போ பேய் இருக்குதுன்னா இந்த இடம் சுடுகாடுன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ சுடுகாட்டில் உனக்கு என்ன அன்பு, பேய்களோடு உனக்கு என்ன அன்பு? அவங்க அப்பா அம்மாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே பேய் தான் இருக்குது. எந்த நேரம் வேணாலும் அதை ஏந்திரிக்கும். ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு சொன்னார்ன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம், யார் மீதும் எனக்கு பற்று கிடையாது. பற்று இருந்தால் தான் துடிப்பீங்க. மற்றபடி எது நடந்தாலும் நன்றாகவே நடக்கிறது, நடக்க போவது இதை விட நன்றாகவே இருக்கும் அப்படின்னு 100% கேரண்டி கொடுக்குறார் இறைவன். கடவுள் கொடுக்குறார், மனிதன் கிடையாது. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு துக்கம்? இப்போ நீங்கள் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கணும். சினிமாவில் நடிக்கிறதை பார்த்தே மற்றவனுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகுதுன்னா, நிஜத்திலேயே நீங்கள் உள்ளார்ந்த ஆனந்தத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு இந்த ஆனந்தம் காட்டுத்தீயாக பரவும், ஒரு தொற்று நோய் போல பரவும். ஆனால் இந்த ஆனந்தம் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்குற ஆனந்தம் கிடையாது. ஆத்மாவுடைய உண்மையான ஆனந்தம், தெய்வீகமான ஆனந்தம். ஸோ அந்த ஆனந்தத்தை ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவிக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கிறதுனால வர ஆனந்தம். இந்த ஆனந்தம் மற்றவர்களுக்கும் அந்த ஆனந்தத்தை அனுபவம் செய்ய வைக்கும். ஓம் சாந்தி. ஸோ இந்த ஆனந்தத்தை அடைவதற்கு உங்களை ஆத்மானுணர்ந்து சிவ பரமாத்மாவை தொடர்ந்து நினைவு செய்யணும். இறைவன் கொடுக்குற ஞானமானந்த முரளியை தொடர்ந்து மனதுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஞானத்தை உங்கள் தொடர்பில் வர அத்தனை பேருக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சொல்லுங்கள். அப்போ தான் அந்த போதை உங்களால் உணர முடியும். ஸோ அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் ஏந்திரிப்பாங்க, ஆனால் நீங்கள் ஒரு 100 பேருக்கு சொன்னீங்கன்னா ஒருத்தர் தான் ஏந்திரிப்பாங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கு ரொம்ப கம்மியானவங்க தான் வருவாங்க. கோடியில் ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கே வராங்க. இன்றைக்கி 1000 கோடி மக்கள் தொகை, அங்கே வெறும் 33 கோடி பேர் தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். வெறும் 3% மக்கள் தான் சொர்க்கத்துக்கு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த ஞானத்தை காது கொடுத்து கேட்கணுங்கிற அளவுக்கு பொறுமை இருக்குது. மற்றவர்கள்லாம் அந்த அளவுக்கு காமம் கோபம் உலகியல் புகழ் பேர் இதில் மயங்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து பறிக்கப்படும் போது துடிதுடின்னு துடிப்பாங்க. இங்கேயும் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, சொர்க்கத்துக்கும் வர முடியாது. ஆனால் நாம் இறைவனுடைய வழிபடி நடக்கிறதுனால இப்போவும் ஆனந்தமாக இருப்போம். ஆனந்தமான உலகத்திற்கு அடுத்த 2500 வருஷம் இருப்போம். துக்கத்துடைய பேர் அடையாளம் கூட அங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி உலகத்திற்கு நீங்களும் வரணும், உங்களை சார்ந்தவர்களும் வரணும் அப்படின்னு நீங்கள் உண்மையிலே உள்ளபூர்வமான அன்பு வைத்திருந்தீர்கள் என்றால் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுங்க. நம்முடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை தயவுசெய்து கமெண்ட்டில் தெரிவியுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.